வணக்கம் நேர்களே, ராஜ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எமது இதயம் கனிந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்தை காக்கும் பராசக்தி உலகின் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு திருநாமங்கள் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். அதில் ஒரு அழகிய திருக்கோலம்தான் குன்றத்தூர் நந்தம்பாக்கம் பவானியம்மன் திருக்கோவிலாகும். இத்திருக்கோவில் குறித்த சிறப்புகளை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் காணலாம். பாளையமே
செய்து வீடு கட்டு கட்ட ஆரம்பிக்கும் போது பலவிதமான கண்ணுக்கு தெரியாத பலவிதமான இடையூறுகள் இந்த பகுதியில் ஏற்பட்ட காரணத்தால் மக்கள் அஞ்சியிருந்த நேரத்தில் ஒரு நாள் ஒருவர் பேரில் அருள் வந்து, நான் இந்த பகுதியிலே இருக்கின்றேன், உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கூறி அருள் வந்த நபர் மூலமாக இந்த இடத்திலே வந்து காண்பித்து, நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்று காண்பித்த போது அங்கே அருகில் சென்று பார்த்தால் புற்று ஒன்று உருவாகியிருந்தது. அந்த புற்று வழிபட்டு அன்று முதல் தொடர்ந்து இந்த பகுதியிலே மக்கள் பெருவாரியாக குடியேற ஆரம்பித்தனர். பெரும்பாலும் சக்தி ஆலயங்களில் குரு பகவானுடைய தெற்கு பார்த்த வகையில் இருக்கின்ற காரணத்தால் அது இருக்காது, பெரும்பாலும் ஆலயங்களில் இருக்காது. இந்த ஆலயத்தில், பவானிமன் ஆலயத்தில் குரு பகவான் வந்து தெற்கு பகுதி பார்த்த வகையில் இருக்கின்ற காரணத்தால் பல நன்மைகள் வருகின்ற, நம்பி வருகின்றவர்களுக்கு பல நன்மைகள் நடைபெறுகின்றது. அதுபோல் இந்த ஆலயம் மூன்று முறையாக கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. மக்கள் மிகவும் அதன் மூலமாக பலனடைந்து வருகின்றார்கள். நம்பி வருகிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று விசேஷ பூஜையும் அம்மனுக்கு கூழ்வார்த்தலும் நடைபெறும். அப்போது காலை மதிய வேளையில் அம்மன் மஞ்சள் நீராடல் விழாவும், மாலை 5 மணி அளவில் தீமிதி திருவிழாவும் இங்கு நடைபெறும். இந்த தீமிதி திருவிழாவானது இந்த பகுதியிலே, இந்த சுற்று வட்டாரத்திலே மிகவும் பிரபலமானது. இதனை கண்டுகளிக்க மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து செல்கின்றனர். அவர்கள் வந்து செல்லும்போது அந்த தீமிதி, அந்த
சாம்பலை எடுத்து சென்று அவர்கள் இல்லத்திலே வைத்தால் மிகவும் நல்ல காரியங்கள் நடக்கும் அது என்ற ஒரு ஐதீக ஒரு எண்ணத்தோடு இங்கு வந்து செல்வது வழக்கம். அந்த மக்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் நடக்கின்றது என்று எல்லோருடைய அனுபவத்தில் தெரிய வருகிறது. பராசக்தியின் மறுவடிவாய் அருள் பாலித்து வரும் குன்றத்தூர் நந்தம்பாக்கம் பெரியார் நகர் பவானியம்மன் திருக்கோவிலுக்கு நாம் ஒருமுறையேனும் செல்வோம். அம்மனின் அருள் பாதம் பணிவோம். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற்று ஆனந்த பெருவாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.